என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாமே தலையணை வச்சு தான் தூங்குறோம். அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தலையணை வச்சு தூங்குறத வந்து நம்ம சுகமாக நினச்சாலும் அது உண்மையாக நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறத சமீபத்தில் நடந்த ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தலையணை வச்சு தூங்குற பழக்கம் ஆதிவாசிகளிடமோ இல்லை அதுக்கப்புறம் வந்தவங்க கிட்டேயோ இல்லை. பொதுவாகவே நம்ம சாயும் போதோ இல்லை உட்காரும் போதோ ஏதாவது ஒரு ஒத்தாசையாக வச்சு அதில் ஒரு சுகத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். அந்த மிருதுவான பொருளை திடமான பொருளாகவோ தலைக்கு வச்சு தூங்குவது வழக்கமாயிடுச்சு. இந்த பழக்கம் ஆரம்பத்தில் ராஜாக்களையும் பெரிய பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஆனால் நாளாக ஆக அந்த பழக்கம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. இது வளர்ந்து வளர்ந்து இப்போ நிறைய டிசைன்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான தலையணை ஒவ்வொரு வீட்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நடக்கிறப்போ நேரா உடம்பு நிமித்து நடக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம தூங்கும் போதும் மேடு படம் இல்லாத சமமான தரையில படுத்து தூங்கணும். எக்காரணத்து கொண்டும் குப்புறப்படுத்து தூங்கவே கூடாது. வானத்தை பார்த்து தான் தூங்கணும். மெத்தையில படுப்பது பஞ்சு நிரப்பிய மிருதுவான தலையணை தலைக்கு வைப்பது அதனாலெல்லாம் கழுத்து பகுதியில் உள்ள எலும்புகள் தேய்மானம் அடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம கழுத்து நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். அதனால மூளைக்கு செல்ற ரத்த ஓட்டம் தடைப்பட்டு மூளைகள் பாதிக்கப்பட்டு தொடங்கி பலவிதமான பிரச்சனை அது வழிவகுக்கும். சரி, அப்போனா தலையணை இல்லாமல் தான் தூங்கணுமா? ஆனால் என்னால் தலையணை இல்லாமல் தூங்கவே முடியாதே அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணலாம்? அதாவது அதிகமாக பாதிப்பு தராமல் இருக்கக்கூடிய மிருதுவான ஸ்ப்ரிங்கு தன்மை இருக்கிற ஸ்ப்ரிங் ஃபோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தலையணையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். தவிர்த்து குறைவான பாதிப்பும் தரும் தடிமனான தலையணையை பயன்படுத்தலாம். அதாவது வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பில்லோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பில்லோஸை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இவை வந்து ரொம்ப அதிக உயரமும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் இயற்கை பொருட்களால் அதாவது பிரம்பு நார் தலையணை அந்த மாதிரி ஃபைபர் பில்லோஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தலையணை வந்து நம்ம தலைக்கு மட்டும்தான் வைக்கிறோம். அப்படி வைக்காம நம்ம தோள்பட்டை மேலேயும் வைக்கிற மாதிரி வச்சோம்னா இன்னும் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தலையணைக்கெல்லாம் வந்து அடிமையாயிட்டோம். நம்ம தான் தலையணை இல்லாமல் படுக்க முடியல. ஆனால் இனி வரும் சங்கதிகளாவது நம்ம குழந்தைகள் இல்லை உங்கள் வீட்டில் பேரன் பேத்திகள் வேறு ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு பிறந்த முதலே தலையணை இல்லாமல் படுக்க வச்சு தலையணை இல்லாமல் எப்படி படுக்கிறதுங்கிறதையும் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு அது நம்ம ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுப்போம். இப்படி பார்த்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.